இது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்காவது ரெண்டு பேரும் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம் இல்லாடி இப்படி இருந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறிய போமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவே இருக்கு, அப்போதான் டிவி பார்க்குறோம். எம்மா தலைய பாரு, என்ன பியானு இடி, பக்கத்தில் இருக்க புள்ள ஒன்னையும் வச்சு சிரிக்காதா, இவ்வளோ பியானு இருக்கு நீ, ஆனால் சீப்பை வச்சு இழைச்சா என்ன டி? எம்மா தலையிலிருந்து கையை எடுமா முத, எனக்கு பியானு பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஆமா, நீ ஏன் இழைச்சிடாத, என்னையும் பார்க்க விட்றாத, பியானு அவ்வளோத்தையும் வளர்த்து வச்சுக்க. என்ன மினுக்கு மினுக்கிறியடி, இந்த தலையில் பியானு இருந்து அசிங்கமாக இருக்காதா உங்களுக்கு? எம்மா நீ சும்மா ஈடுபத்துக்க, இதுக்கு தான் உன் மடியில் படுக்கவே கிடையாது. எம்மா கிளாஸில் வச்சு இவனுக்கு பின்னாடி இருந்த பிள்ளை இவன் தலையில் போகிற பியானை பார்த்து எடுத்து கொடுத்தனால அந்த பிள்ளையை வெளியே விட்டுட்டாங்கம்மா கிளாஸில் இருந்து. அதுக்கப்புறம் டீச்சர் இவனை மட்டும் கேட்டிருக்காங்க, ஆட்டு பண்ண கோழி பண்ண மாதிரி நீ என்ன பியான் பண்ணையா வச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்கம்மா. இங்கே பாரு, உன்னை பற்றி நான் ஏதாவது பேசினா நீ எதுக்கு இப்போ அம்மாட்ட என்னை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்க? எம்மா அண்ணன் ஆரம்பிச்சாச்சா, ஒரு 10 நிமிஷம் ரெண்டு பேரும் சண்டைப்படாமல் இருக்கிற இல்லாட்டி நான் வறுத்து வருவேம்மா பிள்ளைகளு. சுவார் அடுப்பில் அடக்கு பார்த்துட்டு வரேன், அதுக்குள்ளே முடி எகிடியை பிடிச்சி இழுத்து சண்டையை போட்டு தொலைஞ்சிடாதீங்க. நான் இப்போ உனைய பற்றி என்ன சொன்னேன், கிளாஸில் நடந்தே தானே சொன்னேன், உங்கள் டீச்சர் தான் சொன்னாங்க அவங்கள்ட போய் சண்டையை போடு. உன் கிளாஸில் நடந்ததை நான் சொல்லிட்டேன், இந்த வாட்டி நீ செகண்ட் ரேங்க் தானே, இன்னைக்கு அப்பா வரட்டும் அதை சொல்லி கொடுத்துட்டு. சொல்லி கொடு, நீ இன்னும் ஒரு படம் ஃபெயிலு, நான் சொல்லி கொடுப்பேன். நான் ஒரு படம் ஃபெயிலு தான், ஆனால் அப்பா என்ன அடிக்காது, ஏன்னா நான் போன வாட்டி 3 படம் ஃபெயிலு, இந்த வாட்டி 1 தான் ஃபெயிலு. ஆனால் நீ போன வாட்டி 1st ரேங்க்லேருந்து இந்த வாட்டி 2nd ரேங்க் வந்திருக்கேன், நீ கொஞ்சம் பிச்சு எடுத்துருவாங்க பாரு. என்ன அவங்க போரெலாம் முடிஞ்சா? எம்மா இவா இருக்காளாம்மா, இந்த வாட்டி 2nd ரேங்க் எடுத்திருக்காம்மா. இது 2nd ரேங்க்னு என்னது, 2வதா? தமிழில் சொல்லுங்களாம் டி, பெரிய படிப்பு படிக்காமலாம் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு. 2வது ரேங்கா? எம்மா ஆமாம் ஆமாம், அது கூட தெரிய மாட்டேக்கு. இடி 2வதா எடுத்திருக்கா? உங்கள் அப்பா யாமாவா நல்லா படிப்பான் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு தெரியுமா, நீ என்ன 2வது ரேங்க் எடுத்திருக்கா? ஒரு காலாவது புக் எடுத்து படிக்கணும், இப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாக்கி 2வது தான் வருவேன். நீ 1300 ரூபா கொடுத்து ஒரு கிருஷ்ணகிரி வாங்கி கொடுத்தேன், அது போட்ட இடத்துலயே கிடக்கு. வேற நீங்கள் எங்கே படிப்பியா, உங்களை நம்பி புக்குகள்லாம் வாங்க வேண்டியதான். இம்மா என்னதம்மா கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரின்னா என்னதும்மா? அன்னைக்கு ஒருத்தன் புக்கு கொண்டு வரவனா நிறுத்தி இது வேணும் வேணும்னு அடம் பிடிச்சாலாட்டி, தமிழில் உள்ளதை எதை இங்கிலீஷில் பார்க்கதா, இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் பார்க்கதா, எதை சொன்னால அது என்னது, கிருஷ்ணகிரி தானே? Ha ha ha!